மரபணு மாற்றப்பட்ட கடுகை வணிக ரீதியாக பயிர் செய்ய பரிந்துரை. இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை வணிக ரீதியாக சாகுபடி செய்ய அனுமதி வழங்குமாறு மத்திய அரசுக்கு மரபணு பொருளியல் மதிப்பீட்டு குழு பரிந்துரை வழங்கியுள்ளது. வேளாண் வல்லுநர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட பீடி கத்திரிக்காய் எதிர்பார்த்த பலனை அளிக்காததை அடுத்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களில் பருத்தி மட்டுமே தற்போது இந்தியாவில் பயிரிட அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகுக்கும் அனுமதி வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரபணு பொருளியல் மதிப்பீட்டு குழு பரிந்துரைக்கு RSS அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்களின் உடல்நிலத்தை கவனத்தில் கொள்ளாமல் பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள RSS, மரபணு மாற்ற கடுகை அனுமதிப்பது மற்ற விவசாய நடவடிக்கைகளை பாதிக்கும் செயல் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது.